ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெட்டர் மாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சிம்பிளான ஈஸியான கத்திரிக்காய் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் வாசனைக்காக ரெண்டு துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, ஒரே ஒரு ஏலக்காய், நாலு கிராம்பு சேர்த்துக்கலாம். நாலு பெரிய வெங்காயம் எடுத்துட்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். மசாலாலாம் எண்ணெயில் பொரிஞ்சதும் நம்ம இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கணுந்தும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சும்மா லைட்டாக வதங்கினா போதும். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். வந்துட்டு ரெண்டு பழுத்த தக்காளியாக எடுத்துட்டு அதையும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சேர்த்துடலாம். தக்காளியெல்லாம் நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துடலாம். ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து தனி மிளகாய்த்தூள். சும்மா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறமா தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு ஒரு நிமிஷம் எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம். மசாலாவெல்லாம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சைஸ் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது உள்ளே வந்துட்டு எதுனா சொத்தை இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. கத்திரிக்காயை சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட வதக்கி விட்டுறலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கலாம். அப்போ தான் அந்த மசாலாலாம் வந்துட்டு கத்திரிக்காய்க்குள்ளே இறங்கும். கத்திரிக்காயெல்லாம் நல்லா மசாலாவோட வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரிசி சேர்த்துடலாம். அரிசி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு வாட்டி நம்ம கலந்து விட்டுறலாம். ரெண்டு கப் தண்ணி, கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். நான் புதினா எதுவுமே சேர்க்கல, மல்லி மட்டும்தான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அப்புறமா அரை எலுமிச்சை பழத்தோட சாறு. நல்லா கலந்து விட்டுறலாம்.
இப்போ வந்துட்டு நம்ம உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு காரமும் இல்லைன்னா லைட்டாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி ரெண்டு விசில் விட்டு இறக்கிக்கலாம். பாருங்கள், ரெண்டு விசில் விட்டாச்சு, ப்ரெஷரும் போயாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, நம்ம கத்திரிக்காய் பிரியாணி எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு. பாருங்க, நம்ம சுலபமான கத்திரிக்காய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காம உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை